நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆரீரோ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கானா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆயில் புல்லிங். ஸோ ஆயில் புல்லிங் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்தவொடனே நம்ம மினி என்ன பண்ணாங்க, நம்ம கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்த்ததுனால கூப்பிட்டேன், சரி வந்து வந்து மேலே ஏறிக்கிட்டாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆயில் புல்லிங் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுகிறாங்க, நிறைய வீடியோஸ் கூட இது ரிலேட்டடாக வந்திருக்கு. பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையிலே ஆயில் புல்லிங்னா என்ன, அதை கரெக்டாக எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதோடைய ப்ரைமரி பெனிஃபிட்ஸ் செகண்டரி பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பண்ணால் தான் நம்மளுடைய நமக்கு அந்த ரிசல்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியுது ஆயில் புல்லிங் சொல்லிட்டு. இப்போ வந்து தமிழில் பார்த்திங்கன்னா வந்து கொப்பளிக்கிறதுன்றது தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொப்பளிக்கிறதுன்னா என்னென்னா வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வரும், வெளியே போயிட்டு உள்ளே வரும் இல்லையா. ஆயில் புல்லிங் ப்ரிடாமினன்ட்லி வந்து நம்ம ஆயிலை வந்து புல் பண்ணணும், உள்ளே புல் பண்ணுற மாதிரி எந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து புல் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து அதுதான் வந்து ஆக்சுவலாக ஆயில் புல்லிங்கோட ரியல் எஃபர்ட் இன்வால்வ்டு. ஸோ சும்மா கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது வந்து புஷிங் அவுட்டும் இருக்கும், இது வந்து புல்லிங் எஃபெக்ட். ஸோ ஒரு விஷயத்தை இழுக்கிறது இதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து எல்லா உங்களுக்கு வந்து நாக்கு வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சில விதமான பாடி பார்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாக்கு வந்து உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனு, கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்குது. அதேமாதிரி தலைக்கு மேலே என்ன சொல்கிறது இந்த சைனசிட்டிஸ் ஏரியா எல்லா இடத்துலையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் பார்ட்டு மாதிரி இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஆயில் புல்லிங்னால் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சக் பண்ணுது அப்படின்றாங்க. டாக்ஸின்ஸ் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் சக் பண்ணி வெளியே எடுக்குது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சில பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, இது எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு சரிங்களா. நம்ம பண்ணாலே வந்து ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னும்போது வந்து ஆயில் புல்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணிவிட்டு கேப் விட்டு திருப்பியும் நீங்கள் வேறு எடுத்து பண்ணலாம், ஒன் வீக் கேப் விட்டுட்டு திருப்பியும் பண்ணலாம். இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஆயில் புல்லிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ளே பல் உள் வாய்க்குள்ளே இருக்கிற பாக்டீரியாஸை வந்து அது வந்து பேட் பாக்டீரியாஸை அழிக்குது. ப்ரைமரி பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பல் சொத்தையாகுது, அந்த சொத்தையாகிறத ஸ்டாப் பண்ணுது, அந்த கேவிட்டிஸ் க்ரியேட் ஆகிறத ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் கம்மோட ஹெல்த் இருக்கு இல்லையா, உங்களோட ஈரோடைய ஸ்ட்ரென்த்து அது வந்து பலமாகுது, உங்கள் பல்லை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு நாக்கு பல் ஈரு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எல்லாம் க்ளீன் பண்ணுறது டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக பெனிஃபிஷியலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஆயில் புல்லிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்பில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக நம்ம பல் தேய்க்கும் போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் எனக்கு கண்டிப்பாக இருந்ததில்லை. பட் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், அது வந்து சம்திங் ரியலி யூனோ செரீன் ஃபீலிங்காக இருக்கும். இதில் வந்து ஆயில் புல்லிங் சில பேர் வந்து காலையில் வெறும் வயிற்றில் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நைட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நைட்டு தான் பண்ணுறேன்னா, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து ஆயில் புல்லிங் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணி, ஏன்னா ஆயில் புல்லிங் பண்ணும்போது வந்து உங்களோட பாடியோட டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வருது. முக்கியமான விஷயம் ஆயில் புல்லிங் போது நீங்கள் எதையும் முழுங்கக்கூடாது, ஏன்னா நிறைய பாடியிலேருந்து கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வருது இல்லையா,
அது வெளியே வரும்போது உங்களுக்கு அதை வாய்க்குள்ளேயே வச்சுருக்கணும், கண்டினியூஸாக வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை முழுங்கக்கூடாது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆயில் புல்லிங் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்பிட்டிட் அவுட் பண்ணணும், அது வெளியே துப்பணும். அது துப்பும் போது உங்களுடைய வாஷ் பேசினில் துப்பாதீங்க, அதில் வந்து போயிட்டு ஆயில்னும் போது எங்கேயாவது வந்து க்ளாக் ஆகிறதுக்கு அடைப்பு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. அதனால் உங்களோட பாத்ரூமில் நீங்கள் வந்து துப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் மேபி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரம் அதை புல் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு 3 minutes புல் பண்ணுங்க அப்படின்றாங்க. சில பேர் வந்து 20 minutes புல் பண்ணேன், அதுலேயும் எனக்கு எதுவும் பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, ஆயில் வந்து நல்ல ஆயிலாக இருக்கணும். மெயின்லி 2 oils யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய் செசேம் ஆயில்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜிஞ்சலி ஆயில். ஸோ அது ரெண்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நம்ம ஊரில் செக்கில் அரைச்சி எடுத்தது ரொம்ப கோல்ட் ப்ரெஸ்டுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து அட்வைசபிள். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் வாயில் போட்டுட்டு நீங்கள் புல் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய நல்லெண்ணெய் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்கிறதும் கூட உங்களோட ஆயில் புல்லிங்கில் தெரியும். பிகாஸ் அதோட திக்னஸ் எவ்வளோ நிறையா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சில எண்ணெய்லாம் நீங்கள் வாயில் போட்டோன்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். பட் ஒரிஜினலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது அந்த எண்ணெய் பிசுப்போடு இருக்கும். அது வாய்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். அது இனிஷியலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் உங்களுடைய கொப்பளிக்கிற ஒரு ஸ்பீட் ஆஃப் புல்லிங் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து டைமிங் ஃபிக்ஸ் ஆகும். இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் டைமிங். உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 to 7 minutes கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து இதுதான் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் 7 minutes சொன்ன இல்லையா, 7 minutes உங்களுக்கு வந்து இந்த ஆயிலுடைய அந்த பிசுப்பிசுப்பு கொஞ்சம் கம்மியாகி ஒரு வாட்டரியாக அது ஃபார்ம் ஆகி சேஞ்ச் ஆகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாஃப் வெயிட்டில் ஒரு பாலில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக. இப்போ நல்லெண்ணெயோட கலர் உங்களுக்கு தெரியும், கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு கொப்பளிச்சுட்டு ஒரு 7 to 10 minutes உங்களுக்கு நல்லா கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரிசல்ட் வந்துடும். ஒரு மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும், ஒரு தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அந்த திக்னஸ் போயிடும். அப்போ நீங்கள் வெளியே துப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி தண்ணியாக இருக்க பால் மாதிரி வெளியே போகும். ஸோ தட் இஸ் வென் இட் இஸ் ரியலி கம்ப்ளீட். வெரி இம்பார்ட்டண்ட், முழுங்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வெளியே துப்பிடணும். திருப்பியும் வாட்டர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடணும். முடிஞ்சால் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் வாட்டர் கொப்பளிச்சுட்டு இமீடியேட்டாக வந்து ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் கொப்பளிக்கும் போது உங்களுக்கு பல்லில் ஈரலெல்லாம் ரொம்ப படுது இல்லையா, அதனால் வந்து அந்த ஸ்டெயின்ஸை மெதுவாக ரிமூவ் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ரஷிங் இருக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கமோட வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் டங் கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் வென் யூ ஃபீல் இட் இஸ் கம்ப்ளீட். இப்போது இதில் வந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ், இப்போது வாயில் வந்து பல்லுக்குள்ளார டாட்டார் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அது வீக்கெண்ட் பண்ணும். உங்களோட பல்லில் வந்து ஃப்ளாசிங்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளாசிங் பண்ணும்போது அந்த டாட்டார்லாம் ரிமூவ் ஆகும் உங்களுக்கு. இந்த ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா அந்த டாட்டார் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகாது, வீக்கெண்ட் ஆகும். நான் முடிஞ்சால் அதை காமிக்கிறேன்னா, இந்த ஃப்ளாஸை வந்து உங்களுக்கு பண்ணும்போது அந்த டாட்டார் ரிமூவ் ஆயிரும், உங்களுக்கு வந்து அந்த டாட்டார் ஃபார்மேஷனே வந்து ஸ்டாப் ஆயிரும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் 1 year பிஃபோர் ஐ வெண்ட் ஃபார் அ டாட்டார் கிளீனிங்லாம் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய டாட்டார் இல்லவே இல்லை, அந்த பல்லுக்குள்ளார ஃபார்ம் ஆகலையா அந்த பிளேக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு இல்லை. ஸோ ஆயில் புல்லிங் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் நான். இன்ஃபேக்ட் இந்த ப்ராக்டிஸே வந்து ஆயுர்வேதாலேருந்து வந்தது தான். ஸோ அதனால் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாத அந்த டவுட் வந்து யாருக்கும் வரவே வேணாம். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் ட்ரை பண்ணேன் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் எனக்கு நான் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. ஒயிட்டனிங் ஆஃப் டீத்துக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அதர் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம்.
நீங்கள் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சொல்கிறதே வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. பர்டிகுலர்லி சைனஸுங்கிறதுக்கு மேலே இருக்கிறது, ஆஸ்துமாங்கிறது உங்களுக்கு இங்கே லங்ஸ்லேருந்து வர்றது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கிட்னி ரிலேட்டட், ஹார்ட் ரிலேட்டட், லங்ஸ் ஆல்ரெடி சொன்னேன், ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு அதில் இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸு, வெரி இம்பார்ட்டண்ட் வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ளோயிங்காக ஒரு லுக்கு கொடுக்குது உங்களுக்கு. இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஃபேஸ் ட்ரை ஆயிரும். ஸோ உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகுது அப்படிங்கிறது என்ன இண்டிகேஷன்னா வந்து நீங்கள் வயசானாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த யூத்ஃபுல்னஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஏஜ் லுக்கு வந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஆயில் எவ்வளோ நாள் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்குதோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு யூத்ஃபுல் லுக்கு வரும். ஸோ அந்த க்ளோ உங்கள் வந்து அந்த அந்த ஆயில் ஆயிலேருந்து வர ஃபேட், அந்த ஃபேட்டு வெளியே வரும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸோட க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பேட் பிரத்தை வந்து இட் டேக்ஸ் அவே, ஸோ அதுவும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், அது வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஹெட்ஏக்ஸ்க்கு வந்து தீர்வாக கூட சொல்கிறாங்க. ஸோ ஆயில் புல்லிங் ரெகுலராக பண்ணும்போது இன்ஃபேக்ட் சில பேர் மைக்ரைன் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஹெட்ஏக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஹெட்ஏக் நிறைய விஷயத்துக்கு வரும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி யாருமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த லோவர் ஜா இருக்கு இல்லையா கீழே, இந்த இடத்துல வந்து ஒரு சதை இருக்கும். சில பேருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது நான் ஒரு சாம்பிள் கூட பண்ணி காமிக்கிறேன். பண்ணும்போது உங்களுக்கு இங்கேருந்து வந்து புல் பண்ணும்போது இந்த இடத்துல நல்ல எக்ஸசைஸ் இருக்கும். உங்களுக்கு கழுத்துடைய லோவர் பார்ட் அண்ட் தென் ஜா இந்த சைடில் வந்து நல்ல எக்ஸசைஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஐ மீன் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு 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 ஃப்ளஷ் டு மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்ம்ஸ்க்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல் உங்களுக்கு. இந்த பார்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் வந்து கிடையாது. ஸோ ஆயில் புல்லிங் சர்வ்ஸ் அஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் ஜா. ஓவரால் பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ யாரும் இதை பற்றி வந்து பயப்பட தேவையில்லை, தைரியமாக பண்ணலாம். இது வந்து இதனால் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு நான் பார்த்த வீடியோஸில் எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் வந்து யூ கேன் ட்ரை, ஒரி பண்ண வேணாம், தைரியமாக பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் யூ கேன் இன்க்ளூட் இன் தி கமெண்ட்ஸு. அண்ட் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கனாலும் கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெனிஃபிட்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணி சொல்லும்போது மட்டும்தான் வந்து மற்றவங்களுக்கும் வந்து இது பண்ணணுங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நல்ல பழக்கம்லாம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். இது நேச்சுரல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆயில் புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மவுத் வாஷுங்கிற, அஃப்கோர்ஸ் மவுத் வாஷும் நல்ல விஷயந்தான். அது ஒரு 2-3 weeks பண்ணிங்கன்னா பல்லில் இருக்கிற பேக்டீரியாலாம் கில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மவுத் வாஷில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற தண்ணி யூஸ் பண்ணி கலந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பாக பண்ணால் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆயில் புல்லிங் இஸ் அ சேஃபர் மெத்தடாலஜி, நம்மளுடைய பாரம்பரியத்துலேருந்து வருது. அதனால் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.